யூ ஆர் வாட் யூ ஈட். நமக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கும் நம்ம லைஃப்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் உங்கள் வெயிட் அப்பியரன்ஸ் ஆர் சாப்பிட்ற ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் சொன்னது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இது உங்கள் உடம்பு வேறு ஒரு ப்ராப்ளமை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர காட்டுற அறிகுறிகள். உங்கள் ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் உங்ககிட்ட 4 டைப் ஆஃப் சாப்பிட்ற ஹேபிட்ஸை சொல்ல போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது நான் சொல்கிற இந்த 4 டைப் ஆஃப் ஈட்டிங் ஹேபிட்ஸை உங்கள் ஹீட்டிங் ஹேபிட்ஸோட ஹானஸ்ட்டாக ரிலேட் பண்ணால் மட்டும் போதும், அது உங்களுக்கும் ஃபுட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கிளியராக காமிச்சிடும். ஃபஸ்ட்டு வர்றது ஃபியூல் ஈட்டிங். இதை க்ளீன் ஈட்டிங்னு சொல்லலாம். எப்போல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட் இல்லாமல் ரியல் ஹோல் அண்ட் நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்றீங்களோ அந்த மீலை நீங்கள் ஃபியூல் ஈட்டிங் கேட்டகரியில் மார்க் பண்ணிடலாம். இது உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியையும் நல்ல நியூட்ரியன்ஸையும் கொடுக்கும். ரெண்டாவது ஃபன் ஈட்டிங். ஃபுட் எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதோ பட் பெருசாக எந்த ஒரு நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்டும் இருக்காதோ அதெல்லாம் ஃபன் ஈட்டிங் கேட்டகரியில் சேரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேக், பொட்டேட்டோ சிப்ஸ், சாக்லேட்ஸ் எக்ஸெட்ரா. இதை சாப்பிட்றதே அந்த ப்ளெஷருக்காக தான். மூணாவது ஃபாக் ஈட்டிங். உங்களுக்கே தெரியாமல் டிவி பார்த்துட்டே டேபிளில் இருந்த சிப்ஸை சாப்பிட்றது, உங்கள் குழந்தைக்கு பிரெட் ஜாம் கட்டி கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் ஜாமை சாப்பிட்றது, இந்த மாதிரி உங்கள் அவேர்னஸ் இல்லாமல் அன்கான்ஷியஸாக மன்ச் பண்ணுறது தான் ஃபாக் ஈட்டிங். இந்த ஃபாக் ஈட்டிங்கை யாரும் பர்பஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சாப்பிட்டோம், என்ன டேஸ்ட்டுன்னு அவங்களாலேயே சம்டைம்ஸ் ரீகலெக்ட் கூட பண்ண முடியாது. கடைசியாக ஸ்டாம் ஈட்டிங். இதை பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லலாம். எப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்றத நிறுத்தணும்னு நினச்சோம் உங்களால் நிறுத்த முடியாமல் உங்கள் கண்ட்ரோலை மீறி சாப்பிட்றீங்களோ அப்போது ஸ்டாம் ஈட்டிங் நடக்கும். இதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணம், ஒன்று பசி அண்ட் இன்னொரு எமோஷன்ஸ். யூஸ்வலி ஸ்டாம் ஈட்டிங் பண்ண அப்புறம் நமக்கே நம்ம மேலே இப்படி சாப்பிட்டோமேன்னு ஒரு வருத்தம் வரும். அண்ட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டாம் ஈட்டிங் தனியாக இருக்கும்போது தான் அதிகமாக நடக்கும். நான் சொன்ன இந்த 4 டைப்பை வச்சு எதை நீங்கள் அதிகம் செய்கிறீங்கன்னு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்யுங்க. அப்போ உங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாய்ஸஸை வச்சு மக்களை டெம்ப் பண்ணுது. இதில் பத்தாததுக்கு சாப்பிட்ற வேலையோட டிவி, கம்ப்யூட்டர், மொபைல்னு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதனால் சாப்பிட்றது ஒரு மைண்ட்லெஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆக்டாக ஆயிடுச்சு. இப்படி ஆறதுனால நம்ம அட்டென்ஷன் சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லாமல் எவ்வளோ சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுடுறோம். அண்ட் இந்த பழக்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக அமையுது. இந்த ப்ராப்ளமை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இது மூலமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் அந்த செயலுக்கும் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குறீங்க அண்ட் சாப்பிட்றது ஒரு இன்டென்ஷனல் ஆக்டாக மாற்றுறீங்க. ஸோ இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் இதை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் அப்ரோச். அது டயட் மாதிரி ஒரு ரிசல்ட் பேஸ்ட் அப்ரோச் கிடையாது. எவ்வளோ கேலரிஸ், இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டயட் மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ஐடியாலஜி இல்லாமல் எப்படி நம்ம சென்சஸை சமையலுக்கு பொருள் வாங்குறதுலேருந்து சமையல் செஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதுதான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கோட பெரிய அட்வான்டேஜ். இப்படி ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட்ஃபுல்லாக பிடிச்சதை சாப்பிட்றதுனால உங்களால் டயட் மாதிரி ஷார்ட் டேர்மாக இல்லாமல் லாங் டேர்ம் இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஒவ்வொரு தடவை நீங்கள் க்ளோஸ் அட்டென்ஷன் கொடுத்து டெக்ஸ்சரையும் டேஸ்ட்டையும் சென்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நீங்கள் ஃபுட்டை ஸ்லோவாக சாப்பிடுவீங்க. இது உங்கள் டைஜஷனை ப்ரொமோட் பண்ணும். நம்ம பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் எடுத்து மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி லெவல்ஸ் ஃபுட்டோட டேஸ்ட்னால் கம்மியாகும். எப்போ நீங்கள் உங்கள் ஃபுட்டை ஃபுல்லாக அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிட்றீங்களோ அதை விதைச்ச ஃபார்மர்ஸில் இருந்து உங்கள் பிளேட்டுக்கு வர வச்ச உங்கள் லவ்ட் ஒன்ஸை நினைக்க வைக்கும். அண்ட் இன்டர்ன் சொசைட்டி மேலே பெட்டர் பாண்டிங்கை அது பேசுவாக உண்டாக்கும். நீங்கள் ஸ்லோவாக சாப்பிட்றதுனால உங்கள் பிரெயின் அண்ட் ஹங்கர் ஹார்மோன்ஸ் சீக்கிரமாக சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணும். இது மூலமாக நீங்கள் சீக்கிரமாக ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் நிறைய ஃபுட் சாப்பிட மாட்டீங்க. அண்ட் இன்டர்ன் இது லாங் டேர்மில் வெயிட் லாஸை எயிட் பண்ணும். சின்ஸ் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நீங்கள் பெட்டர் ஹெல்த்தியர் ஃபுட் சாய்ஸஸை செலக்ட் பண்ணுவீங்க, விச் இன்டர்ன்
ஒரு ஹெல்த்தியர் லைஃபை அது உங்களுக்கு ஏற்படுத்தும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லா அட்டென்ஷனையும் ஃபுட்டில் கொண்டு வரணும். ஃபார் ஸ்டார்டர்ஸ், நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை 5 மினிட்ஸ் சாப்பிடும்போது ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பழக பழக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெருமூச்சு எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஷ்ஷோட ஹெல்த் வேல்யூவை அனலைஸ் பண்ணுங்கள். இது ரெண்டு செய்கிறதுனால உங்கள் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் விஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது, நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க, எங்கே உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் அசஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஃபோக்கஸை ட்ரெயின் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். சாப்பிடும்போது எவ்வளோ ஹங்கரியாக இருக்கீங்க, பசிக்காக இந்த சாப்பாடை சாப்பிட்றீங்களா, ஆர் போர் அடிக்குதுன்னு சாப்பிட்றீங்களா, அந்த மீலோட இன்டென்ஷனை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபுட்டை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அதை செஞ்சவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பைட்லேயும் அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சரை ஃபீல் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை சென்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க. இது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக சாப்பிடுவீங்க. பிளேட்டில் எப்பவுமே கம்மியாக சாப்பாடு போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் வயிறு பசியை பேஸ் பண்ணி சாப்பிடுங்க. பிளேட்டில் மீதி இருக்கிற சாப்பாடை பார்த்து சாப்பிடாதீங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிட்வீன் பைட்ஸ் அதை கீழே வச்சுடுங்க. ஸோ நீங்கள் ஸ்லோவாக சூ பண்ணி சாப்பிடுவீங்க. அண்ட் ஃபைனலி கடைசி வரைக்கும் ஸ்லோ அண்ட் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுங்க. இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சில பேருக்கு அவங்க ஒர்க் ஆர் ஃபேமிலி டியூட்டிஸ் அண்ட் ப்ரெஷர்னால சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு அன்ரியலிஸ்டிக்காக இருக்கலாம். பட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஃபாலோ பண்ண முடியலைனாலும் நான் முன்னாடியே சொன்னபடி மைண்ட்லெஸ் ஈட்டிங்கை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் ஸ்லோவாக எல்லா மீல்ஸ்லேயும் ஃபாலோ பண்ண முடியலைனாலும் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. எவ்ரி லிட்டில் பிட் கவுண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் உடம்பு காட்டுற சிம்டம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தரும். இது மூலமாக உங்கள் டயட் அண்ட் நியூட்ரிஷனல் ஹேபிட்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கும்.